யா இட்ஸ் பி ஜிஎத் அன்றா வெல்கம் டு அவர் கேமிங் கர்மி சேனல் இன்னைக்கு நம்ம என் வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா வந்து என்னடா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஃபோர் வீக்லி மெம்பர்ஷிப் கேமிங் கர்மி ஸ்குவாட் டோர்னமென்ட் வாட் டூ யூ மீன் அப்படிங்கிறீங்களா ஆமா கே ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆரைக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆரை ஆறு ஐந்து ஓகே வீடியோ போட்டேன் ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் இந்த பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரை பண்ணிக்கிங்க நண்பா டோர்மெண்ட் டோர்மெண்ட்டு தான் சரி ஓகே என்ன டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்குவாட் டோர்மெண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து என்ட்ரி பார்த்திங்கன்னா வந்து என்ட்ரிங் ஒன்று சொல்லிடுறேன் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா நாலு பேருக்கு நாற்பது ரூபா அப்படின்னா நாலு மெம்பர்ஷிப்பில் ஒரு ஆளுக்கு ஒரு மெம்பர்ஷிப் நீ பத்து ரூபா கொடுத்து ஒரு மெம்பர்ஷிப் வாங்கிட்டு போறியா ஒரு டீ பத்து ரூபா ஓகே ரெண்டு வாரம் தின்னா வச்சுக்கவே கீ காலங்காலத்தில் கீழே போயிடும் டைமண்ட் அப்படியே இல்லையே சரி அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா நாலு பேர் ஸ்குவாடாக தான் வரணும் நாற்பரூவா ஒரு ஸ்குவாட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா நாலு மெம்பர்ஷிப்பு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஓகேவா இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன்பே அண்டு கூகுள் பே பார்த்திங்கன்னா இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் நான் தந்திருக்கேன் ஸோ அந்த அதில் போய் நீங்கள் பே பண்ணிக்கிங்க அது ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற நான் சொல்ல போகிறேன் நாலு மேங்கே வீக்லி மெம்பர்ஷிப்பு நாலு அது ஒன்று ரெண்டு ஒரு ஸ்குவாடுக்கு ஒன்று கிடையாது நாலு பேர்த்துக்கு நாலு இந்த டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் கேமிங் யாரும் அண்ட் என்டி கேமிங் அவங்க சேனலில் லிங்க்கை கீழ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு அவங்க ரெண்டு சேர்ந்தா பண்ணுறோம் ஓ என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நாற்பராக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு வீக்லி மெம்பர்ஷிப் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூறு டைமண்ட்ஸ் பர் ஸ்குவாட் அப்படின்னா ஒரு அதாவது ஒரு ஸ்குவார் செகண்ட் ப்ரைஸ் அடிக்கிற ஸ்குவாடுக்கு ஆள் அதாவது நாலு பேர்த்துக்கு நூறு 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 டைமண்டு ஸ்குவாடுக்கு நானூறு டைமண்டு தேர்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது 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 நாலு பேர்த்துக்கு ஐம்பது இரநூறு டைமண்டு இதுதான் கணக்கு இதுதான் தான் பெர் ஸ்குவாடுன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் யாரு குழம்புறாதீங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறவங்களுக்கு நாலு பேர்னா நாலு பேர்த்துக்குமே வீக்லி மெம்பர்ஷிப்பு ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கணும் செகண்ட் ப்ரைஸ் அடிக்கிறவங்களுக்கு நானூறு டைமண்ட்னா நானூறு டைமண்ட் வந்து ஒருத்தருக்கு தர்றதில்ல நூறு 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 நூறுன்னு பிரித்து நாலு பேர்த்துக்கு தந்துடுவோம் ஓகேவா தேர்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இரநூறு டைமண்டு அந்த இரநூறு டைமண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஐம்பது 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 ஐம்பதுன்னு பிரித்து மூணு பேர்த்துக்கு தந்துடும் சாரி நாலு பேர்த்துக்கு தந்துடுவோம் அப்போ மோஸ்ட் கில்ஸ் கிடைச்சது இல்லையேன்னு கேட்டால் மோஸ்ட் கில்ஸ் கிடையாது ஸோ இதில் வந்து போயே தான் டிஜி அலாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கில்லு வச்சோம் இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பூஜாதான் கணக்கு ஓகேவா நீ எத்தனை டீம் வேணால் நான் நண்பா ஓகேவா நீ உனக்கு திறமையே எத்தனை டீம் வேணால் கூட்டுவா நீ வந்து ப்ரைஸை ஜெயிஸ்ட்டு போயிட்டேரு ஓகேவா நாலு வீக்லி மெம்பர்ஷிப்பு வெறும் பத்து ரூபா தான் இந்த ஊரடங்கில் பார்த்தீங்கன்னா வந்து டாப் அப் பண்ணவே நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க சின்ன பசங்களாம் வெறும் பத்து ரூபா ஓகேங்களா ஒரு ஆளுக்கு பத்து ரூபா ஒரு ஸ்குவாடுக்கு நாற்பது ரூபா ஒரு ஆளுக்கு பத்து ரூபாங்கும் போது ஒரு ஸ்குவாடுக்கு நாற்பது ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஓகேவா அப்படின்னா பத்து ரூபா கொடுத்து நீ வந்து ஒரு ஆளுக்கு தான் தனிநபர் சொல்கிறேன் சரி நாற்பது ரூபாய்னு வச்சுக்கப்பா ஒரு ஸ்குவாடுக்கு நாற்பது ரூபாப்பா நீ நாற்பது ரூபா கொடுத்து நாலு வீக்லி மெம்பர்ஷிப் வாங்குற முடியுமா மீ அப்புறம் வந்து நானூற்றி இருபது டைம்னு உங்களுக்கு கிடச்சிருமா நானூற்றி இருபது டைம்னு கிடச்சதுன்னா வெறும் ஒரு இப்போ இருபத்தொம்பது ரூபா ஆஃப் பத்து ரூபா ஆஃபர் வந்து நீ ஒரு எலெக்ட் போட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா அதாவது நாற்பது ரூபா கொடுக்குறேன் நீ ஒரு ஸ்குவாடுக்கே நாலு வீக்லி மெம்பர்ஷிப் வாங்குற சரி இப்போ தனிநபரை குறிப்பிட்டா வச்சுக்கங்களே ஒரு பத்து ரூபா நீ ஒரு பத்து ரூபா தான் தரேன் அந்த பத்து ரூபாயில் வந்து ஒரு வீக்லி மெம்பர்ஷிப்பே நீ வாங்கிட்டு போகிறியே இது எவ்வளோ பெரிய இது ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த குவாரண்டைனில் வந்து இந்த மாதிரி டோர்னமெண்ட் வைப்பாங்களா எனக்கு தெரில ஸோ கேமிங் கார்மியும் அண்ட் ஆன்டி கேமிங் வைக்கிறோம் ஸோ அவங்க சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கா போய் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேமிங் யார்மே வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு கொட்டாவை போட்டு வந்துருங்க ஓகேங்களா சரி எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சொல்கிறேன் டேட்டு நான் அனௌன்ஸ் பண்ணல டேட்டு அனௌன்ஸ் பண்ணுவேன் அதுக்காக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா சரிங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்களா நீ எத்தனை ஸ்கோர் வேணால் ஆட்டி போடுவேன் அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது சரி ஓகே எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ திருப்பி நான் கேட்குறது ஃபஸ்ட்டு தெளிவாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கேஸ் ஸோ நல்லா அது புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி பார்த்துருவோமா வாங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் நான் கீழே அந்த லிங்க் தந்திருக்கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்தீங்கன்னா ஸ்குவாட் டீம் நேம் அப்படின்னு இருக்கும் உங்கள் ஸ்குவாட் நேம் என்னமோ கேமிங் ஆர்மி இப்போ நான் உதாரணத்துக்கு கொடுக்குறேன் கேமிங் ஆர்மி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ உங்கள் டீம் வேறு ஏதோ டீம் பேர் இருந்தால் அந்த நேமை நீங்கள் டைப் பண்ணணும் ஓகேங்களா கேமிங் அரம்பி இப்போ நான் டைப் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பிளேயர்ஸ் நேம் ஃபோர் பிளேயர்ஸ் இன் அ கேம் கேப்டனுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜிஏ தந்து இப்போ நான் அடிக்கிறேன்னு வச்சுருக்கீங்களே இப்போ ஜிஏ தண்டல் கேப்டனாக இருக்காருனா வந்து சிஏபி போட்டு டாட் வெட்டி ஜி டாட் வச்சு ஜிஏ தண்டல் கொடுக்கணும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளேயர்ஸ் விளையாட்டோட நேமை வந்து கேப்டன் இல்லை கேப்டன் ஒருத்தரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணால் போகுது தென் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் நம்பராக மட்டும்தான் இருக்கும் இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து உங்களை ஆட் பண்ண முடியும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரூம் ஐடி பாஸ்வேர்டெலாம் தெரியாமல் உங்களுக்கு போயிடும் ஸோ கேப்டனோட நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பராக தான் இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் உதாரணத்து நான் அடிக்கிறேன் பார்த்துக்கோங்க போட்டிருப்பாங்க அங்கே இப்போ ஃபோன் நம்பர் ஸ்குவாட் கேப்டன் அதாவது ஸ்குவாட்டை யார் கேப்டனாக இருக்காங்களோ அவங்களோட நம்பர் தான் இருக்கணும் ஸோ இப்போ நான் சொல்லிட்ட தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பிளேயர் நேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ உங்கள் உங்கள் டீம் லீடர் பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருந்தால் ஜி ஜிஏ தந்தில் கேப்டன் அப்படின்னு எழுதுங்க ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து கேப்டனோட ஃபோன் நம்பர் மாத்திரம் தான் வேணும் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு டன் நீங்கள் வந்து பேமெண்ட்டை சென்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் வந்து வச்சிடணும் ஓகேங்களே இதில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சனும் இப்போ நான் நம்பர் டைப் பண்ணியிருந்தேன் பார்த்துக்கிங்க அந்த நம்பர் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் இதை தலையில் அடிச்சிருக்கேன் இப்போ வந்து பேமெண்ட் டன் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எதுவும் அனுப்பணும் சப்ஸ்கிரைப் தான் சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலு பேர் வந்து நாலு மொபைலில் தனியாக உங்கள் உங்க மொபைலில் வந்து நாலு பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த கடைசியில் வந்து நாலு ஸ்க்ரீன்ஷாட்டு ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டாக நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்புறம் வந்து வேஸ்ட் அது சப்ஸ்கிரைப் பண்ண நாலு விதமான ஸ்கிரீன்ஷாட்டை நீங்கள் இந்த இதெல்லாம் இன்போர்ட் பண்ணியிருக்கணும் முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா இந்த அதில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காட் டோர்னமெண்ட் பை கேமிங் கேர்மீன் யுவர் ரெஸ்பான்ஸ் கேஷ்மீனு ரெக்கார்டர்னு வந்துடும் சப்மிட் ஆனது ரெஸ்பான்ஸும் கொடுக்காதீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டீங்க த திருப்பி கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட்டாக மாறிடும் அதில் வந்து வர உங்களுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது ஸோ வந்து நாலு ஸ்க்ரீன்ஷாட்டும் நாலு விதமாக அனுப்பணும் பேமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டு அது அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து ஐயா என்னமோ சொல்ல வந்தேனே டேட் வந்து கூடிய விரைவில் வந்து அனௌன்ஸ் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் வந்து பண்ணிக்கங்க நண்பா நான் எப்படி நண்பா பாரு ஒரு பத்து ரூபாயா ஒருத்தருக்கு வந்து பத்து ரூபா ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் வாங்கிட்டு போகிறேன் ஓகேவா இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா நிறைய பேர் வந்து வீக்லி மெம்பர்ஷிப் பத்து ரூபா டாப் வராம இருக்காங்க நீ பத்து ரூபா கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் வாங்கிட்டு போயிட்டு இருக்க நல்லா புரிஞ்சுட்டு நீ வந்து இது வந்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீ எத்தனை ஸ்கோர் வேணா வா சரியா நாங்கள் ரெடியாக இருக்கும் மேட்ச் போடுறதுக்கு எங்களுக்கு இல்லை டோர்னமெண்ட்டில் மேட்ச் போறதுக்கு நான் சொல்றேன் ஸோ என்டி

செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் தான் ஒர்த்து இது ஒத்துலன்னு யாருமே சொல்ல முடியாது ஒர்த்தான டோர்னமெண்ட்டாக ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்பினா வச்சுருக்கீங்களே கண்டிப்பாக வந்து எடுத்துக்க மாட்டோம் சப்ஸ்க்ரைப் பண்ண ஷாட் முக்கியமாக வேணும் நான் தெளிவாக இந்த வீடியோ எல்லாமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வைங்களே ஒரு வாட்டி நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் ஓகே நான் டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் எப்போ டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூடிய அனௌன்ஸ் பண்ணுவேன் அது லைவ் வீடியோவில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவேன் ஓகே தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் அன்டில் தன் ஃபுல்லாக பை கேமிங் நான் உங்கள் ஜிஏ தென்றல் கலந்துக்கிற அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் டாடா பைபை சியோ மீட்டர் அனந்தர் வீடியோ